ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபின்லாண்ட் கண்ட்ரி பற்றின ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம கிட்ட ஃபின்லாண்ட் பற்றி கேட்டாங்கன்னா எங்கேயோ கேள்விப்பட்டமா இருக்குது, ஆனால் பார்த்தது இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நமக்கே தெரியாத பயங்கரமாக இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் அங்கே இருக்குது. அதை பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபின்லாண்ட் ஆக்சுவலாக இது ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி தான். இது எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்வே அண்ட் ஸ்வீடன், அதுக்கு ரொம்ப பக்கத்துலேயே லொக்கேட்டாக இருக்குது. ஏதோ ஒரு டைம் பாஸுக்கு போய் காஃபி டீ போய் சாப்பிட்டலாம் போனால் நிறைய பேர் ஸ்வீடன் வரைக்கும் போயிட்டு வருவாங்களாம். அவ்வளோ பக்கத்தில் இது இருக்குது தான். அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ட்ரியில் வாழ்கிற மக்கள் எல்லாருமே ரெண்டு நியூயர் கொண்டாடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபின்லாண்ட் இருக்கிற எல்லாருமே டைம் ட்ராவல் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. எப்படி 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 எதுக்கு இத்தனை எப்படி இல்லை எப்படிப்பா எதுக்கு இவ்வளோ சத்தமா எப்படி அப்படி அது எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது அந்த கிரீன்விச் மீன் டைம் GMT அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்களா, நம்ம கிளாக்ல அலாரம்லாம் வைப்போமே, அந்த டைம் வந்து ஃபின்லாண்டில் 2 மணி நேரம் முன்னாடி இருக்கான். இதே ஸ்வீடனில் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் தான் முன்னாடி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அங்கே நியூ இயர் கொண்டாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 1 ஹவருக்கு அப்புறம் திரும்பி ஸ்வீடனுக்கு வந்து இங்கே ஒரு நியூ இயர் கொண்டாடலாம். அதைத்தான் அவங்க டைம் ட்ராவல்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. இது சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாங்க. ஆனா இது எல்லாமே வெறும் 1 ஹவர் கேப்ல தான் பண்ண முடியும். அங்க ஃபின்லாண்ட் நியூ இயர் கொண்டாடி முடிச்சுட்டு அடுத்த நிமிஷமே ஒரு கார் எடுத்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டா ஓடிட்டு வந்தாங்கன்னா தான் ஸ்வீடன் சீக்கிரமா ரீச் ஆக முடியும். இந்த மாதிரி 2 நியூ இயர் கொண்டாடுறத நிறைய பேர் ரொம்ப லக்கியா ஃபீல் பண்றாங்க. ஸோ அதனால வருஷம் நிறைய பேர் இந்த மாதிரி 2 தடவை நியூ இயர் கொண்டாடுறத சொல்றாங்க. நார்தர்ன் லைட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துருக்கிற பிக்சர் வந்து எடிட் பண்ண பிக்சர் கிடையாது. உண்மையிலுமே அந்த ஊரில் இந்த மாதிரி லைட்ஸை நேரில் நீங்கள் பார்க்க முடியும். எதனால் இந்த மாதிரி நார்தர்ன் லைட்ஸ் நீங்கள் பார்க்க முடியுதுன்னா, ஸ்பேஸ்லேருந்து வர ஒரு சில எமிஷனால் இங்கே இருக்கிற ஆக்சிஜனோட மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி லைட்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த இடத்துலயே கிளாஸ் இக்ளூஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியும். இதனடாது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிளாஸ் இக்ளூஸ் அப்படின்னா என்னதுன்னா, இந்த வின்டர் சீசனில் பனியிலே வீடெல்லாம் கட்டுவாங்களே ஒரு சின்னதாக கோகா மாதிரிலாம் பண்ணி, அந்த மாதிரி கிளாஸ் எஃபெக்டில் இன்க்ளூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த நார்தர்ன் லைட்ஸ் பார்க்கறதுக்காகவே இந்த கிளாஸ் இக்ளூஸில் நிறைய பேர் புக் பண்ணிட்டு வரதா சொல்கிறாங்க. உலகத்துலேயும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஃபின்லாண்டில் மட்டும்தான் கிடைக்கும். நோக்கியா மொபைல்ஸ், நம்ம எல்லாரும் நோக்கியா மொபைலை எந்த லெவலில் யூஸ் பண்ணியிருப்போன்னு நமக்கு மட்டும்தான் அது தெரியும். இப்போ இருக்க ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்குலாம் கம்பேர் பண்ணால் நோக்கியாவோட மார்க்கெட்டு வேறு லெவலில் இருந்துச்சுன்னா சொல்லணும். குறிப்பாக சொல்ல போனோம்னா 1100 மாடல், அந்த மாடல் எத்தனை பேர் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கே தெரியாது. இவ்வளோ ஃபேமஸான நோக்கியா மொபைலோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஃபின்லாண்ட் கண்ட்ரியில் தான் இருக்குது. 1984 இந்த நோக்கியா மொபைலோட முதல் சேல் நடந்ததாக சொல்கிறாங்க. கரண்ட்டாக இப்போ நோக்கியாவோட நெட்ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா 43 பில்லியன். இவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான மொபைல் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது ஃபின்லாண்ட் கண்ட்ரி தான் அப்படிங்கிற பெருமை எங்களுக்கு எப்பவுமே இருக்கு. நோ சன்லைட், கிட்டத்தட்ட 50 நாளைக்கு, அதாவது நவம்பர் மந்த் வந்து ஜனவரி மந்தோட மிட் வரைக்கும் 50 நாளைக்கு சன்லைட்டே இருக்காதான். அப்படின்னா ஹோல் டே ஃபுல்லா இருட்டாவே தான் இருக்குமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கிட்டத்தட்ட அப்படிதான். ஆனால் காலையில் வெளிச்சம் வந்தாலுமே ஈவினிங் டைமில் சன் மறையிறப்போ எந்த அளவுக்கு வெளிச்சம் இருக்குமோ அந்தளவுக்கு வெளிச்சம் தான் இருக்குமா. அதுக்கப்புறம் ஃபுல் நைட் இருட்டாகவே தான் இருக்கும், சன்லைட் நீங்கள் பார்க்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஜூன்லேருந்து டிசம்பர் மந்த் வரைக்கும் எப்பவுமே சன்லைட் மட்டும் தான் இருக்குமா, நைட் நேரமே நீங்கள் பார்க்க முடியாதான், ஃபுல்லாக ரிவர்ஸில் இருக்குது. இந்த மாதிரியான கிளைமேட் சேஞ்சஸ் எல்லாமே நீங்கள் ஃபின்லாண்டில் மட்டும்தான் பார்க்க முடியும். எஜுகேஷன், ஃபின்லாண்ட் கண்ட்ரியோட எஜுகேஷன் பற்றி கேட்டிங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். நம்ம கண்ட்ரிக்கும் அவங்களுக்கும் ஒரு டிராஸ்டிக் சேஞ்சே இருக்குன்னு தான் சொல்லணும். இங்கே பொதுவாகவே குழந்தைங்கள 7 வயசுலேருந்து தான் ஸ்கூலுக்கே சேர்த்துறதா சொல்கிறாங்க. அப்போ 7 வயசு வரைக்கும் இவங்க எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபின்லாண்ட் கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு ரூல்ஸை கொண்டு வராங்க. 7 வயசு வரைக்கும் அந்த குழந்தை அவங்க அப்பா அம்மா கூட இருந்தால் தான் ஒரு மியூச்சுவலான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. அந்த குழந்தையோட பிஹேவியரை தெரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தைய எந்த மாதிரி முறையில் வளர்க்கணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஊரில் பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒரு 2-3 வருஷத்துலேயே எல்லாருமே ஸ்கூலில் சேர்த்து ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த குழந்தை என்ன படிக்குது அதுக்கு என்ன வேணும்னு சொல்லி யாருக்குமே எதுவும் புரியாது. ஸ்கூலில் போய் சேர்த்து விட்டாங்களா அவங்க அப்பாட்டு அவங்க வேலை முடிஞ்சு சொல்லி எல்லாம் போய் உட்காந்துருவாங்க. இந்த நிலைமை வந்துடக்கூடாதுன்னு தான் ஃபின்லாண்ட் கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு ரூல்ஸை வச்சுருக்காங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எக்ஸாம்ஸ், ஃபின்லாண்ட் இருக்கிற எந்த ஸ்கூல்லையும் எக்ஸாம்ஸ் நடத்துகிறதே கிடையாது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அடுத்தடுத்த கிளாஸ் மூவ் ஆகி போயிட்டே இருப்பாங்க. அவங்களோட ஹை ஸ்கூல் என்றைக்கு முடியுதோ அன்றைக்கி மட்டும் ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் வைப்பாங்க. ஆனால் அந்த எக்ஸாமில் கூட எல்லோரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதா தான் சொல்லிட்டுருக்காங்க. ஆனால் அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே டெஸ்ட்டில் இருந்தக்காக படிக்காமல் இருக்கிறதே கிடையாது. நம்மளை நம்ம இந்த மாதிரி ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுன்னு சொல்லி எல்லாருமே பர்ஃபெக்டாக படிச்சுட்டே தான் வராங்க. ஒவ்வொரு வருஷமும் ஃபின்லாண்ட் கண்ட்ரியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறதா சொல்லிகிட்டே இருக்காங்க.
மூணாவது என்ன பார்க்க போறோம்னா டீச்சர்ஸ். அங்கே இருக்க டீச்சர்ஸ் எல்லாத்தையுமே டாக்டர்ஸ்க்கு ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறாங்க. சொல்லப்போனால் டீச்சர்ஸ்க்கும் டாக்டர்ஸ்க்கும் ஒரே மாதிரியான சேலரி தான் கிடைக்கும். நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாகலாம் அங்கே டீச்சர் ஆகிட முடியாது. ஒரு டாக்டர் ஆகிறதுக்கு எப்படி எம்பிபிஎஸ்ல எழுதி பாஸ் ஆகிறாங்களோ அதே மாதிரி டீச்சர்ஸ்க்கு ஒரு ஹையர் எக்ஸாம் எழுதி தான் பாஸ் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க டீச்சர்ஸ் யாருமே இவங்க எவாலுவேட் பண்ணி பார்க்கறதே கிடையாது. அதுவும் எல்லாமே ஒரு நம்பிக்கை மேலே தான். அதிக சம்பளம் கொடுக்கறதுனால நம்ம எல்லாரும் கரெக்டாக வேலை செய்யறோம்னு சொல்லி எல்லாம் செஞ்சுட்டே இருக்காங்க. அதையும் மீறி அவங்கள எவாலுவேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது ஒரு மரியாதை குறைவாக நினைக்கிறாங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், பிரேக் டைம். பர் டே 4 hours கிளாஸ் இருந்தாலும் 1 hour ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி தான் கிளாஸஸ் நடந்துட்டுருக்கும். ஒரு கிளாஸ் முடிஞ்ச உடனே அடுத்த கிளாஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி 15 minutes பிரேக் விட்டு தான் நடத்துவாங்களாம். அதுக்கு சூப்பர்பான ஒரு வேலிட் ரீசன் இருக்குது. இப்போ நம்ம ஸ்கூலில் படிக்கிற சப்ஜெக்ட்ஸ் பற்றி கேட்டிங்கன்னா மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒன்றுக்கொன்று ரிலேட்டடாகவே இருக்காது. ஒரு சப்ஜெக்ட் படித்து முடிச்சுட்டு அடுத்த சப்ஜெக்ட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு மினிமம் ஒரு 10 minutes டைம் இருந்தால் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்க முடியும், அப்போ தான் புது விஷயங்களை கற்றுக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ரூல்ஸாக வச்சிருக்காங்க. நம்ம ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த கிளாஸுக்கு லைனாக வந்துகிட்டே இருக்கும். அது ஒரு விதமாக ஒரு மென்டல் ப்ரெஷர் அதிகமாக கொடுக்குற மாதிரி நமக்கு ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி பண்ணா பசங்களால ஒழுங்கா படிக்க முடியாதுன்னு சொல்லி தான் இந்த மாதிரி ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம லஞ்ச் டைம் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா 1 hour 15 minutes இருக்கு. அது எதுக்காகனா லஞ்ச் சாப்பிடும் போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு சாப்பிட்டு தான் இருப்போம். ஆனா அந்த டைம் மட்டும் எவ்வளவு சீக்கிரமா போகுது நமக்கே தெரியாது. சீக்கிரமா பெல் அடிச்சோன்னு திருப்பி கிளாஸுக்கு ஓடிடுவோம். ஆனா ஃபின்லாண்ட்ல இருக்கிற என்ன நம்புறாங்கன்னா அந்த டைம்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நிறைய பேர் பேசி பழக முடியும். ஒரு கரெக்டான பாண்டிங் அமெரிக்கான டைம் அதுதான் சொல்லி நம்புறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஸ்கூல்ல இருக்க சீனியர்ஸ் யாருன்னு நமக்கே தெரியாது. ஏன்னா நமக்கு இருக்கிற டைமே கொஞ்ச நேரம் தான். அதுக்குள்ள நமக்கு இருக்கிற க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு வந்துட்டு இருப்போம். இதுல எங்க சீனியர்ஸ் எல்லாம் போய் பார்த்து பேசுறது. ஸோ அந்த மாதிரி ஒரு பாண்டிங் ரிலேஷன் கொண்டுறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு லஞ்ச் டைம் 1 hour 15 minutes சொல்லி வச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு சில நேரங்களில் நமக்கு தெரியாத ஒரு சில விஷயங்களை நம்மளோட சீனியர்ஸ் தான் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ பார்த்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணிப்பேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட வீடியோஸ் எல்லாம் கரெக்ட் டைம் வந்து ரீச் ஆகும். அண்டில் தென், திஸ் இஸ் சஞ்சு சைனிங் ஆஃப். டாடா, பாய் பாய், அண்ட் ஹாவ் அ குட் டே.